நம்ம வாசித்த சங்கீதத்தில் அதில் எது குற்றம் அதிகமாக இருக்குது? ஆராதனை குறித்து, ஆராதனை குறித்து அதில் நிறையா அதில் சொல்லி இருக்கிறது. நம்ம வந்து ஆராதிக்கிறோம், நம்ம நல்லது, ஆனால் அது வேத வசதியின்படி அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம அதை செய்யணும். ஏன்னா நல்லா கவனிங்க, ஏன் அதை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த ஆராதனை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கறது, இதில் தான் சாத்தான் நம்ம ரொம்ப சோதிப்பான். அதில் நல்ல ஜாகிரதையாக இருங்க. அதில் வந்து இந்த இந்த டாபிக் உங்களை எடுத்துருக்குறேன், அது நீங்கள் அது கடைப்பிடித்தால் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயந்திருப்பார். ஆனால் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் காரியத்தில் நீதி உள்ளவர்களாக, சத்தியம் உள்ளவர்களாக, உத்தமர்களாக நம்ம வேத வசனப்படி ஜீவிப்போம்னால் கர்த்தர் வரும்போது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், அதுக்கேற்ற பலனை அவர் தருவார். ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டால், எல்லாருக்கும் தெரியும் தேவ தூதர்களை அவர் சிஷித்தார், தங்கள் நினைவதற்காக அவருக்கு ஆர்வம், ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை சூழ்ந்திருக்கொண்டு உண்ண. ஆனால் அங்கே என்ன இருந்தது, அந்த அந்த தேவ தூதர் மத்தியிலையும் அவர் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆண் நம்முடைய தேவனை துதிக்கிற அந்த தூதர்கள் மத்தியில் என்ன வந்தது, என்ன வந்தது, பெருமை, பெருமை வந்தது. அவள் அழகாக தான் படித்தார், அதில் பெருமை வந்துட்டு அது மட்டும் இல்லை பதவி ஆசை வந்தது. நம்ம தேவனை போல நம்ம உட்காரணும், அவருக்கு மேலே நம்ம வைக்கணும். அது மட்டும் இல்லை எல்லாருடைய கணத்தை ஆண்டு சொல்கிறாரு, எல்லா கணம் மகிமையெல்லாம் எனக்கு உரியது. ஆனால் அதை சாத்தா என்ன பண்ணான், தனக்கு உரியது என்று அவன் எடுத்துக்கொண்டதுனால அவனுக்கு என்ன ஆச்சு, தண்டனை கீழே தள்ளப்பட்டான். அப்போ என்ன அர்த்தம், கத்தருடைய சமூகத்தில் தான் இருந்தாங்க, தேவ தூதர்கள் தான், ஆனால் கத்தரை ஆராதிக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு என்ன வந்தது, பெருமை, பதவி ஆசை, மற்றவர்கள் தங்களை பணிந்து கொள்ளணும், தங்களை ஆராதிக்கணுன்ற அந்த ஆசை வந்தது. சரி, அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாள் படைத்தார், அங்கேயும் என்ன பண்ண சாத்தான் உள்ளே வந்தான். இப்போது ஆவியலும் காயினும் கத்தருக்கு காணிக்க சேர்த்து வந்தாங்க, கத்தருக்கு காணிக்க சேர்த்து வந்தாங்க. அவர் யார் யார் என்ன நோக்கு தான், அவன் கொட்டுப்பட்டு கொடுக்கறதுலேருந்து கொண்டு வந்தான், காயின் தன்னுடைய நிலத்துலேருந்து காயத்தை கொண்டு வந்தான். ஆபியல் வந்து ஆட்டு மந்தியிலேருந்து கொண்டு வந்தான். ஆனால் கத்தர் யாருடைய காணிக்க அங்கீகரித்தார், அது ஆண்டவருக்குள்ள ஒரு காரியம். அது ஒரு அவர் காயின் அவனுடைய இருதயத்தையும் அவன் கொண்டு வந்த காரியத்தையும் அவர் அப்ரிஷியேட் பண்ணி அதை அங்கீகரித்தார். ஆனால் இவன் காயின் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல, ஓகே ஆண்டவர் காணி என்னுடைய காணி ஆண்டவர் அங்கீகரிக்கல, அதை விட்டுட்டு தன் சகோதரன் பேரில் என்ன கொண்டான், பொறாமை. அங்கே பெருமை, இங்கே பொறாமை. சரி, பொறாமை வந்துட்டு விட்டுட்டானா, பிள்ளாவும் என்ன பண்ணான், அவனை கொலையும் பண்ணிட்டான். ஆண்டவர் அவனை எச்சரித்தார், நீ இருக்காத அப்படின்னு தான் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோன்னு எச்சரித்தான். என்ன பண்ணிட்டான், அவன் மேலே அவனை கொலை, அந்த கொலைக்கு முன்னால் அவனுக்கு என்ன வந்தது, எரிச்சல், கோபத்துக்கு முன்னால் எரிச்சல். எரிச்சல் வந்ததுனால கொலையே பண்ணிட்டான். கொலையை பண்ணிட்டு பாட்டு என்ன பண்ணிட்டான், பொய் வேறு சொன்னான். என்ன பொய் வேறு, என்ன ஆண்டவர் கேட்குறாரு, எங்கப்பா எனக்கு தெரியவே தெரியாதுன்றான். அப்போ பாருங்கள், இதெல்லாம் எங்கே நடக்குது, கத்தரை ஆராதிக்க வந்த இடத்துல. இது சபையில் இருக்கா, இதே பொறாமல் பொச்சரிப்பு எரிச்சல் கொலை எதுக்கு, இது கைக்குள்ள சகோதரம் பகைக்கிறதே கொலை தான், பொய் எல்லாம் எங்கே இருக்குது, அங்கே தான், சரியா. பிறகு கத்தருக்கு பலியிட தொடங்கினாங்க, பலி இடத்துல என்ன இருக்குது, இப்போ அங்கே ஆசாரியர்கள் பிள்ளைங்க ஆசாரியங்க பலி இடத்துல என்ன பண்ணுறான், அவனுக்கு பெஸ்ட்டு எடுத்தான், எல்லாம் சாப்பிட்டான், கொழுத்தான், கொழுத்து என்ன பண்ணான், விவசாரம் யார், யார், ஆசாரியர்கள், ரைட். எங்கே நடக்குது இது, கத்தர் ஆராதிரிக்க இடத்துல, ரைட். இப்போ இருக்குதா, ஊழிக்கார மத்தியிலும் பெரிய வீடு சின்ன வீடு அதுக்கு பக்கத்து வீடு எல்லாத்தையும் வச்சுருக்கிறானுங்க, அதோடு ஆராதனைக்கு வராங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க, போகிறாங்க, நடக்குது இந்த மாதிரி, ரைட். பணத்தில் கொழுத்து போய் என்னென்னோ நடக்குது, ரைட்.
பிறகு அப்படியே வாங்க அப்படியே வந்துட்டா. இந்த ஏசு கிறிஸ்து பீரியடில் அங்கே என்னாச்சு, எங்கே சாத்தான் நோய்ஞ்சான்? கதிரிலே பந்தி ஆசிரிக்கும் போது யாரோட ஆசிக்கிறாரு? சீஷரோட ஆசிக்கிறாரு. அப்போ யார் உள்ளத்தில் சாத்தான் போழுங்குந்தான்? எங்கே? கத்துடைய மந்தியில். அங்கே யார் இருந்தது? ஏசுக்கு இருந்தார். இப்போ புரியுதா? சாத்தா எந்த நேரத்தில் எங்கேயும் யார்கிட்ட நுழைவான், விசேஷமாக இந்த பெரிய ஆளுங்கிட்ட நுழைவான் உள்ள, இல்லையா? ரைட். அதுக்கு முன்னால் என்னாச்சு? இவங்களுக்கு சண்டை பண்ண வரானுங்க. யார்? ஐயா காலியாக போகிறாரு. யார்? பெரியவன். உண்மையா இல்லையா? என் போல அவன். ஆமாம், அவர் சொல்லிட்டார், ஆண்டவர் நான் மூணு நாள் என்ன நான் பாடு போடுவேன், நான் மறிக்கப்போன்னு சொல்லிட்டாரு. உடனே இவங்களுக்கு இல்லை, அப்போ நெக்ஸ்ட்டு யார்? ரைட். சரி, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அங்கே சாத்தான் நுழைஞ்சான். எங்கே? வெரி குட். அனனியா சபீரா நல்லதான் செய்தாங்க, சொத்தை விற்று கொண்டாந்து கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள சாத்தான் பொய், ஏன்னா பொய்யின் ஆவி அவங்கள பிடிச்சி என்ன பண்ணுறான், அவங்கள பொய் சொல்ல வச்சு அங்கேயே அவுட்டு. அப்போது அந்த கிரியை செய்த சாத்தான் இன்றைக்கு இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறான். அட்லீஸ்ட் நம்ம சபையில் நீங்கள் வசனத்தோடு ஜீவிக்கணும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும், அவருடைய ஆவியில் நீங்கள் நிறைந்து இருக்கணும், சாத்தானுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் இந்த ஆராதனை குறித்து நான் உங்களுக்கு இதை எடுக்கிறேன். முதல் பாயிண்ட்டு, வர்ஷிப் த லார்ட் யுவர் காட் அலோன். நம்ம தேவனாக கர்த்தர் ஒருவரையே நம்ம சேவிக்கணும். இங்கே பாருங்க, அதான் சொல்கிறாரு, மகிமை கனம் எல்லாம் அவர் சமூகத்தில் இருக்குது, வல்லமை வாங்கதும் அவர் பரிசுத்தத்தில் இருக்குது. கர்த்தருக்கு அவருடைய மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், அவர் ஒருவருக்கே அதை நீங்கள் செலுத்தணும். அப்போது ஆராதனைக்கு வந்துக்கிற இடத்துல நம்ம மனுஷனை மகிமைப்படுத்தக்கூடாது, நம்மளை மகிமைப்படுத்தக்கூடாது, சாத்தானை மகிமைப்படுத்த கூடாது. ஏன் நிறைய பேர் சாத்தானை மகிமைப்படுத்துவாங்க? என்ன, எனக்கு அந்த வந்தான் சாத்தான், என்ன இப்படி பண்ணான், எனக்கு அப்படி பண்ணான், இப்படி பண்ணான்னு என்ன பண்ணுறாங்க? சாத்தானை ரொம்ப மகிமைப்படுத்துகிறாங்க. பண்ண படுத்தாதீங்க, ஓகே, வந்தவங்களுக்கு தான் ஃபினிஷ், அவன் ஜோலி முடிஞ்சு போகுது. அதனால் சாத்தானுக்கு நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது. பிறகு உலகத்துக்கு, உலகத்தின் காரியம் பொருள் ஆசை, ரைட், அது நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது. ஐ மீன் கீழ்ப்படியாமல், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுறதும் அவருக்கு ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற காரியம். பிறகு விக்கிர ஆராதனை, விக்கிர ஆராதனை செய்யக்கூடாதுன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போது நம்ம கர்த்தர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்யணும். மனுஷருக்கு, பணத்துக்கு, உலகத்துக்கு, உலகத்தின் காரியம், பொருளுக்குள்ள காரியம், தங்களுடைய பாரம்பரியம், தங்களுடைய தாங்கள் வந்த சபை, தாங்கள் பின்பற்றின காரியங்கள், இதெல்லாம் விட்டு ஆண்டவரை படைத்த ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்த பாயிண்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம தொழுது கொள்ளணுமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளணும். அப்போ கர்த்தரை யார் ஆராதிக்கணும்? ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டவரை நம்மை எதற்காக சிருஷ்டித்தார்? அவரை தொழுது கொள்ள. ஆண்டவர் ஏன் நம்ம ரட்சித்தார்? அவரை தொழுது கொள்ள, அவரை ஆராதிக்க. அதனால் உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன் எல்லாம் ஆண்டவர் துதிக்கணும். உயிர் உள்ளது, உயிர் இல்லாத எல்லாமே ஆண்டவர் துதிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் விசுவாசிகள் நம்ப அவரை துதிக்க வேண்டியது, அவரை ஆராதிக்க வேண்டியது மிகவும் கடமை உள்ளதாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கு உள்ள பேர் வரீங்க. கர்த்தரை நீங்கள் நம்ம ஆராதிங்க. ஏன் நம்ம ரட்சித்த தேவனை நம்ம ஆராதிக்கணும். அப்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்படாதவர் செய்கிற ஆராதனை தேவனை பிரியப்பட மாட்டார். பாவத்திலே நம்ம ஜீவித்து, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், அக்கிரமத்தில் அநியாயத்திலும் நம்ம ஜீவித்து ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்யணும்னா அந்த ஆராதனையில் தேவன் பிரியப்பட மாட்டார். சரியா? அப்போது நம்ம ரட்சித்த
தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்ய வேண்டும். அந்த சங்கீதம் 103 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவ்வளவுதான், ஆமேன். அது முடிச்ச ரொம்ப சந்தோஷம். என்ன கூட்டம் முடிஞ்சு போச்சு, ஜபம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால் தான் இருக்குது, அதுக்கு பின்னால் தான் சரக்கே இருக்குது. எதுக்காக அந்த நாளிலே கர்த்தர் ஸ்தோத்திரி, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அதுதான் மெயின், நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிச்சாரு. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாத்துலையும் ஆண்டவர் விலக்கி காத்துறாரு. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கிருபையாக ஆண்டவன் தேவன் நமக்கு எவ்வளோ நன்மை தரார். நம் செய்கிற பாவத்துக்கெல்லாம் அவர் செய்யாம இரக்கமா இருக்கிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். எவ்வளோ நன்மை ஆண்டவன் நமக்கு செய்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. அப்போ அதற்காக நம்ம ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர் செய்தணும் முதலாவது நம்ம செய்ய பாவ மன்னிப்புக்காக. அதில் தான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொடுத்து அவரே தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த காரியத்தில் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் ஆண்டவரே எல்லா காரணத்திலும் நம்ம துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்தது 3வது பாயிண்ட்டு, மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம நம்ம சபையில் வந்து அட்டன் பண்ணி ஆராதிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. எவ்வளோ பேர் வேலை விட்டு போனாலும் சரி, அந்த சபையில் போய் நம்ம சபையை விட்டு போகிறதுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது ஊருக்கு போனாலும், ஐயா எனக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த சபையில் போயிட்டு நான் ஒர்ஷிப் பண்ணால் போதுன்னு இருந்த ஆளுங்க உண்டு, அது மாதிரி வந்த ஆளும் உண்டு. அப்படி ஒரு நம்ம போகிற ஆராதிக்கிற இடத்துல நம்ம எப்படி பண்ணோம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரணும். அல்லேலூயா. அப்போது அந்த நீங்கள் போகிற ஆலயத்தில் உங்களுக்கு நல்ல வசனம், நல்ல வேதத்தை பற்றின வசனத்தபடி வசனம் இருக்குது, நல்ல வெளிச்சம் இருக்குது, அந்த சபையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது, ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறாரு, அங்கே இருக்கிற பாஸ்டரு எல்டர்ஸ் அங்கே இருக்கலாம் நல்ல உத்தமமாக உண்மையாக ஜீவிக்கிறாங்க, அன்புள்ளலாம் இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது அவங்களெல்லாம் பார்க்குறது, வசனத்தெல்லாம் கேட்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி அப்படி நம்ம வரணும். புரியுதா? சரி, அதனால் கர்த்தருக்கு நம்ம மகிழ்ச்சியோடே ஆராதனை செய்யணும். அப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு எங்கே வெளிச்சம் இருக்குதோ, உங்களுக்கு எங்கே மகிழ்ச்சி இருக்குதோ, உங்களுக்கு எங்கே நல்லதாக தெரியுது, அங்கே போய் ஆராதிக்கணும். சரியா? அதனால் ஆராதிக்கன்னு வந்துட்டு ஒருபாடு என்ன பண்ணோம், மகிழ்ச்சியோ சமாதான சந்தோஷத்தோடு ஆராதிக்கணும். சரியா? அடுத்தது என்ன பார்த்தோம், படிங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே எங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அடுத்து என்ன பார்த்தோம், பரிசுத்த அலங்காரத்துடனே பார்த்தோம். அலங்காரம் நான் கொஞ்சம் பார்த்தோம், திரும்ப அதை நீ கொஞ்சம் நினைவு போட்ட ஆசிக்கிறேன். முதல்ல வந்து பரிசுத்த அலங்காரம், ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் என்ன, நம்முடைய ஜீவிதத்தில் உள்ளான பரிசுத்தம், நம்முடைய நடக்கையில் பரிசுத்தம். அதனால் ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்க போல நாமும் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்படியா வெளியே எப்படியாவது திரும்புல் பண்ணி திருடுதனம் பண்ணி கள்ளத்தனம் பண்ணி விவசாயம் பண்ணி வேசித்தனம் பண்ணிவிட்டு அப்புறமா கத்தருக்கு ஆராதனையும் பண்ணுவோன்னா அந்த ஆராதனை கத்தர் ஏறி எடுக்க மாட்டார். விசுவாசி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம் படித்தது போல் உத்தமர்களாக, உண்மையுள்ளாக, நீதி உள்ளாக, பரிசுத்தம் உள்ளாக நம்ம ஜீவித்து ஒருந்து வந்து கத்தருக்கு நம்ம ஆராதனை செய்ய வேண்டும். இந்த வசனம் படிங்க, 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் நீதியையும் விசுவாசத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் அன்பையும் சமாதானத்தையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்போ
பாலியத்துவரிய காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த வேசித்தனம் விக்கிரங்கள் நம்ம விலகி இருந்தது மட்டுமல்ல, சுத்திகரித்தோடே என்ன பண்ணணுமா, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நம்ம நாட வேண்டும். தட் மீன் நம்ம ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம எப்படி நம்ம துதிக்கணும், இந்த விபசாரம் வேசித்தன ஆவிகளுக்கு நம்ம விலகி நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நீதி உள்ளவர்களாகவும் நல்ல விசுவாசத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருந்து எல்லாத்துல அன்பு அன்புடையவர்களாக இருந்து சமாதான உடையலாக இருந்து கர்த்தருக்கு நம்ம வந்து ஆராதனை செய்ய வேண்டும். தங்களை அலங்கரியாமல் அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் தகுதியான வஸ்திரம் ஞானத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்க வேண்டும், அடுத்த வசனம் படிங்க. ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் ஸ்திரியானவள் எல்லாத்திலும் அடக்கமுடையா இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள அமைதலோடு கற்றுக்கொள்ளணும். அடுத்த வசனமா, உபதேசம் பண்ணவும் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, நானும் கொடுக்கறதில்லை, அவள் அமைதலா இருக்க வேண்டும். ஆமா, அமைதலா இருக்கணும், சரியா? ஆமா, நானும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, அது ஒன்று பேதர் படிங்க. ஒன்று பேதர் மூணு, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் இராமல் அழியாத அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் சாந்த குணம் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே இருதயத்தில் மறைந்திருக்கிறமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. அடுத்த வசனமா, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். நல்லா கவனிங்க, ஓகே, நோ ப்ராப்ளம், நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா உடுத்துனுவாங்க இருக்கேன், ஆனால் அத்தை நீங்கள் அலங்கரிப்பா என்னாதீங்க. நிறைய பேர் நகை போடாதுக்கிறீங்க, நகை போடாமல் உள்ளத்தில் தாழ்மொழி ஆழ்வி சாந்தமொழி ஆழ்வி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அன்போடு நற்கீரியில் செய்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நகை போடலனாலும் இடி இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, நகை போடலனாலும் அழகாக இருப்பீங்க. ஏன்னா ஜனங்க வந்து உங்களுடைய சாந்த குணத்தையும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய நீங்கள் செய்கிற நல்ல கிரியை தான் உங்களை பார்த்தோன்னே வரும். அதை விட்டுட்டு நகை கைட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் கடுகு முகத்தில் போட்டால் வெடிக்கும். ஆ ஆமாம், அப்படி இருந்து என்ன பிரயோஜனம், அதுவும் இருக்கக்கூடாது. இது போனவர் அதான் சொன்னேன், தகுதியான வஸ்திரம் ஆண்டவர் இந்த அனிமல்ஸில் தான் ஃபீமேலோட ஆண்களுக்கு அதிகமாக அழகை கொடுத்துக்கிறாரு. சிங்கம் எடுத்துங்க, சேவல் எடுத்துங்க, மயில் எடுத்துங்க, கிளி எடுத்துக்கொள்ளுங்க, புறா எடுத்துக்கொள்ளு, எது இருந்தாலும் சரி அனிமல் பேர்ட்ஸில் பெண்ணை விட ஆணுக்கு தேவன் அழகை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்புதில்லை, அழகை சொல்ல ரெல்ல ஒன்று ஒரே அழகு தான், ஆனால் ஒன்று அதில் பார்க்கணும், நீங்கள் பெண்களுடைய அவங்களுடைய அமைப்பில் மக்கள் அவர்களை கவரத்தக்கதாக ஆண்டவர் ஒரு ஒரு அட்ராக்ஷன் அதில் அவங்கள வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ரட்சிக்கப்பட்ட பெண்கள் ரட்சிக்கப்பட்ட மனைவிமார்கள் கத்திரக்குள் இருக்கிற பெரியவங்க மற்றொரு இடரலாக இருக்க கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது இடரல் யாராக வருதோ அவங்களுக்கு ஐயோ, சரியா? அதனால தான் நான் உங்களை சொன்னேன், நான் ஓகே ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கேற்ற தரணும், இங்கே தான் வந்து நான் என் நகையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க. அந்த நகை வாங்கிறதுக்கு நீ பட்டப்பாடு ஆணுக்கு தான் தெரியும், புருஷன்கிட்ட என்ன அடி வாங்கின என்ன திட்டு வாங்கின ஆண்டவருக்கு தான் தெரியும், ரைட்? அங்கே வாங்கிட்டு இங்கே மின்னிக்கன்னு வராதிங்க. வீட்டில் புருஷனுக்கு என்ன
சொல்லுங்க, புருஷனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து அன்பாக இருந்து நல்ல கிரியை செய்து புருஷனை நல்லா கவனித்து அவர் சொல்ல கேட்டு அவருக்கு அவர் மேலே அதிகாரம் பண்ணாமல் நீங்கள் நகை போட்டு வந்தீங்கன்னா ஐ அக்ரி. நகரி அக்ரி பாருங்கள், நம்ம சபைக்கும் நம்மலாம் பெந்தகோஸ் சபைன்னு சொல்லிட்டு இல்லை வரவங்களை ரொம்ப கேலி பண்ணுறது என்ன, கோயில் முடிஞ்சோடனே பார்த்தீங்களா அவங்கள வேறு பேச்சே இல்லை அவங்களுக்கு, என்ன புடவை எங்கே வாங்கினேன், இந்த பட்டு எங்கே எங்கே வாங்கினேன், என்ன வேலை, அந்த நகை எங்கே வாங்கினா தான் கேள்வின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டது கேள்வியெல்லாம் போய் இப்போ இங்கே வந்துடுச்சு நம்ம சபையில். ஜாக்கிரத ஜாக்கிரத, கத்தரை பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம கத்தரை நம்ம தொழுதுக்கணும். இருதயத்தில் மண் மறைந்துக்கிற குணம் அமைதியுள்ள ஆவி, சாந்தமுள்ள ஆவி, புருஷன் கீழ்ப்படிந்து புருஷன் மேலே அதிகாரம் செலுத்தாமல் ஆண்டு சொல்லுக்கு போல் அந்த ஒரு நற்கிரியில் அன்பில் கிரியை செய்கிற அந்த வாழ்க்கை தான் நமக்கு வேணும். மற்றபடி நீங்கள் நகை அணியக்கூடாது நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நகை அணியக்கூடாது அணிஞ்சால் பாவம், அவங்க வந்து பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு வசனம்லாம் இல்லை, ஆனால் தகுதியாக அணிங்க, அதில் ஒரு பெருமை வேண்டாம், அதில் ஒரு தாழ்வு இருக்கணும். ஆனால் இல்லை, பெண்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு வரும்போது நான் சொல்கிற போல் தயவுசெய்து தகுதியான வசத்தோடு வாங்க. ஏன்டா அதை பற்றி இவர் இப்படி பேசுகிறார், ஆலயத்தில் அங்கே உட்காந்துக்கும் போத அவங்களை கண்டம் பண்ணி பேசல என்னக்குது, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க ரைட், என்னடா இப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஸோ அதை கடிந்து கொண்டு பேசுறதுல ஒன்று தப்பும் இல்லை, அதனால் அட்லீஸ்ட் தமிழ் ஃபுல் காஸ்பிள் சர்ச்சில் இருக்கிற நாம மற்றவர்களுக்கு கத்தோடைய வசனப்படி பரிசுத்த அலங்காரத்தோடனே கத்திரியை நம்ம வந்து ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக.